ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் சிரிக்க ஒரு சிறு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமாங்க, நம்ம டெய்லியும் சிந்திச்சுக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ சிரிக்கவும் செய்யணும் இல்லையா? அதுக்காகத்தான் இன்றைக்கி நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மனநல மருத்துவர் இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட அந்த டாக்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், டாக்டர், இப்போ நான் என் மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆனால் நான் சின்ன வயசில் எனக்கு அப்பா அம்மாவே இல்லை, அதனால் என்னோடய வயசு என்னன்னு எனக்கு தெரியல, அதுதான் டாக்டர் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த டாக்டர், ஓ அவ்வளோதானா, உங்கள் வயசை தெரிஞ்சுக்கணும், இப்போ நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், உங்கள் வயசை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், சரிங்க டாக்டர், நீங்கள் கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. உடனே அந்த டாக்டர் ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு, சிஸ்டர், நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை பார்த்து, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், என்னோடய பேர் ராமநாதன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், பிஸ்னஸ் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டில் நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், கடவுள் புண்ணியத்தில் படுத்த உடனே நல்லா தூங்கிடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. தூக்கத்தில் கனவுலாம் வருமா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. நிறைய கனவுலாம் வரும் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. அந்த கனவுல நடிகைகள் யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. ஆமாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. எந்த மாதிரியான நடிகைகள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. ரேவதி, அமலா மாதிரியான நடிகைங்கள்லாம் வர்றாங்க டாக்டர் அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. உடனே டாக்டர், சிஸ்டர், 45 நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, வேறு எந்த நடிகைகளாவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி டாக்டர் பேஷண்ட்கிட்ட கேட்குறாரு. சில சமயம் அம்பிகா, ராதா மாதிரியானவங்களும் வர்றாங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு பேஷண்ட். உடனே டாக்டர் சொல்கிறாரு, சிஸ்டர், 48 நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேறு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பேஷண்ட்கிட்ட டாக்டர் கேட்குறாரு. சில சமயம் கனவுல ராதிகா வருவாங்க டாக்டர், திடீர்னு ஸ்ரீபிரியா கூட வருவாங்க டாக்டர் அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாரு, சிஸ்டர், 54 நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் டாக்டர் ராமநாதன் கிட்ட, ராமநாதன், இன்னும் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், ஆமாம் டாக்டர், என்னைக்காவது நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தால் அன்னைக்கு கனவுல சிம்ரன், நயன்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க டாக்டர் அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. உடனே டாக்டர், சிஸ்டர், 40 நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதானா ராமநாதன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அந்த பேஷண்ட் கிட்ட கேட்குறாரு. அந்த பேஷண்ட், அவ்வளோதான் டாக்டர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. உடனே டாக்டர், சிஸ்டர், நான் சொன்ன நம்பரை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ சிஸ்டர் சொல்கிறாங்க, 45, 48, 54, 41 அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே டாக்டர் 4 நம்பரையும் கூட்டி 4 வகுத்தா வர்ற ரிசல்ட் 47. மிஸ்டர் ராமநாதன், உங்கள் வயசு 47 அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. உடனே அந்த பேஷண்ட், அட கரெக்டாக சொல்லிட்டீங்களே டாக்டர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டாக்டர், என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேனா, அப்போ ஏற்கனவே உங்கள் வயசு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆச்சரியமாகிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட், எனக்கு என்னோடய வயசு நல்லா தெரியும் டாக்டர், பக்கத்தில் ஒரு பார்பர் ஷாப் இருக்குது, அங்கே முடி வெட்டுறதுக்காக வந்தேன் டாக்டர். அங்கே பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது, அந்த பார்பர் கடைக்காரர் வந்து 1 மணி நேரம் ஆகும்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. சரி, நான் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலான்னு பார்த்து திரும்பினேன் டாக்டர். அப்போ பார்த்தா உங்கள் மருத்துவமனையில் நீங்கள் சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தீங்க டாக்டர், அதான் உங்ககிட்ட வந்து சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் சொன்னார். அதுக்கு அந்த டாக்டர், அடப்பாவி அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப அந்த டாக்டருக்கு ரொம்ப ஷையாயிடுச்சு.
இருந்தாலும் அதை காட்டிக்காம அந்த டாக்டர் நர்ஸு இந்த பேஷண்ட் மூணு பேரும் ஹஹாஹான்னு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா போயிட்டாங்களாம்.